ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற பழம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் அது என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை கிரேப்ஸ், அதாவது உலர் திராட்சை, உலர்ந்த திராட்சை, கருப்பு கலர் திராட்சை இருக்கு பார்த்திங்களா, அந்த பன்னீர் திராட்சை விதையோடு இருக்கும். ஃப்ரூட் ஸ்டாப்லாம் வச்சுருப்பாங்க, ஃப்ரூட் ஸ்டாலில் எல்லா கடைகள்லேயும் வச்சுருப்பாங்க, பல கடைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃப்ரூட்ஸோட இந்த பழத்தை வந்து கொஞ்சம் எதிர்த்தாப்பில் வச்சுருப்பாங்க, அதாவது வந்து கொஞ்சம் விலை கம்மி, ஆனால் இதை வந்து கீழே வச்சுருப்பாங்க, விலை உயர்ந்த பொருளெல்லாம் மேலே வச்சுருப்பாங்க. இந்த பழத்தில் வந்து விதையோடு இருக்கும் அந்த கருப்பு திராட்சை பழம். ஃப்ரூட் ஷாப்பில் போனீங்கன்னா அந்த பன்னீர் திராட்சை தான் இது. இதை ட்ரை பண்ணி காய வச்சு பாடம் பண்ணி காய வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து காய வச்ச இந்த பழத்தை சாப்பிடும்போது நமக்கு எவ்வளோ நம்ம உடம்பில் வந்து எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது அப்படின் தான் நம்ம பார்க்குறோம். இந்த பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா தினசரி இது எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பழங்கள் வரைக்கும் இந்த பழத்தை தினசரி சாப்பிட்லாங்க. எல்லோரும் சாப்பிட்லாம், சின்னாளுங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து சர்க்கரை அதிகமாகிடுமா, அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா இது ஒரு இனிப்பு தான், பட் ஆனால் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ணாது. அதே நேரத்தில் இந்த பழத்தை வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து, உங்களுடைய தோல் வந்து ரொம்ப ஒரு ஷைனிங்காக மாற ஆரம்பிக்கும். அது தோல் வியாதிகள், தோலில் இருக்கக்கூடிய கரும்புள்ளி, தோலில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் இதெல்லாம் நீங்கிவிடும். பார்ப்பதற்கு உங்கள் தோல் வந்து ரொம்ப பளபளன்னு ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்கும். அதே நேரத்தில் இது வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு, கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி விட்ருவோம். ஸோ கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாமல் ரத்தம் அடைக்கிறது, அதாவது இந்த ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அப்புறமா நம்ம இரத்த குழாய் இருக்குது பார்த்திங்களா, அந்த இரத்த குழாய் நரம்பு நம்ம சொல்லுவோம்ல, நரம்பு இரத்த குழாய், இந்த இரத்த குழாய் வழியாக இந்த பழங்கள் சாப்பிட்றவங்களுக்கு இந்த இரத்த குழாயோட சைஸை வந்து கொஞ்சம் பெரிதாக்கி விட்டுரும், அதாவது விரிவடை செய்யும், இரத்த குழாயை வந்து விரிவடை செய்யும். இது வந்து நீங்கள் விதையோடு சாப்பிட்ணுங்கிறக்காக தான் அந்த பழங்கள் வந்து அவ்வளோ வேலை செய்யும். சாப்பிட்டிங்கன்னா தான் இந்த இரத்த குழாய் விரிவடைஞ்சுன்னா நம்ம உடம்புல வந்து இரத்த ஓட்டம் வந்து சீராக சிறப்பாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக வந்து ரத்தம் வந்து நல்லா உடம்புல வந்து மூவ் ஆகும். அப்போ ரத்தங்கள் மூவ் ஆச்சு, நரம்புகள் நல்லா வலுப்படும், நரம்புகள் வலுப்பட்டுச்சுன்னா உங்களுடைய ஆண்மை வரைக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆண்களுக்கு வந்து அந்த ஆண்மை, அந்த விரைப்புத்தன்மை, நரம்பு தளர்வு, இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே இந்த பழத்தை வந்து தினசரி ஒரு 10 பழம் எண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு 10 பழம் வரைக்கும் தாராளமாக எண்ணி எடுத்து சாப்பிட்லாம் தினசரி. எப்போ சாப்பிட்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், நைட் வரைக்கும், எந்த டயத்துலையாவது நீங்கள் வந்து தினசரி உங்கள் உடம்பில் வந்து ஒரு 10 பழங்கள் இந்த உலர் திராட்சை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருப்பு உலர் திராட்சை, இவை மஞ்சள் கலராக இருக்கிற பழங்களை வந்து சேர்க்கக்கூடாது, இந்த கருப்பு இது விதையோடு இருக்கிறத இந்த பழத்தை தான் சேர்க்கணும். இதில் தான் அந்த அளவுக்கு நன்மை வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம், சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.